பெரிய ஒரு வணக்கம். நான் உங்கள் சிட்டி. இன்னைக்கு நம்ம கூட யார் கனெக்டா இருக்கா அப்படின்னு அவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. எஸ், எந்த ஒரு பிரச்சனை பண்ணாலுமே நம்ம தப்பிக்கிறதுக்கா முதல்ல சொல்ற வார்த்தை இந்த வார்த்தை தான், நான் பண்ணலடா அப்படின்ற வார்த்தை நம்ம முதல்ல சொல்லுவோம். ஸோ அந்த டைட்டிலோட வெப்சீரிஸ் நடிச்ச நம்மளுடைய லீடிங் ரோலான அமர் அண்ட் ஹரிஜா இருக்காங்க. ஸோ அவங்க கூட தான் நீங்க பேச போறோம். மர்ஜுவானா போதானே. ஹலோ காமேஷ். அன்பில் காமேஷ். ஓ அவங்க கடைசியா என்ன வார்த்தை சொன்னாங்களோ அத திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் பண்ணலடா, நான் பண்ணலடா. அக்கா, ஒரே ஒரு வாட்டி போடா கிறுக்கு பயலே எருமசானின்னு சொல்லுக்கா. ஹலோ அமர் பிரதர், நல்லா இருக்கீங்களா? ஹாய், நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறது. அண்ட் வந்து திருவிழா சேனல் வந்து நாங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், எக்கச்சக்க வீடியோஸ்லாம் இருக்கு. ஸோ இதில் வந்து டக்குன்னு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸ் பண்ணணுன்ற தாட் எங்கேருந்து வந்துச்சு? ஸோ இதுக்கு முன்னாடி பிளான் இருந்துச்சா? ஆமா, ஆக்சுவலி என்னன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி பண்ணியிருக்கணும். பட் என்னோட பிரெக்னன்சினால வந்து ரொம்ப புஷ் ஆயிடுச்சு, பயங்கரமா புஷ் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்குள்ளே கொரோனா வந்தது அந்த பீரியட்ல. சோ கொரோனா ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணுச்சு, அடுத்தது என் பிரெக்னன்சி புஷ் பண்ணுச்சு. அப்புறம் என் டெலிவரி ஆகி என் 2 மந்த்ஸ்ல, என் பேபி 2 மந்த்ஸ் இருக்கும்போது நாங்க எடுத்தோம். சோ எடுத்தே ஆகணும், எப்படி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு லாக்டவுன் போட்டிருக்கோம், நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்ததுதான் வந்து நான் பண்ணலடா. சோ ரொம்ப நாள் பிளான் எப்பவும் திருவிளையாடல் ஆரம்பிக்கும் போதே ஓகே வெப் சீரிஸ் எல்லாம் பண்ணலாம் அந்த பிளான் தான். பிகாஸ் ஈவன் பிஃபோர் திருவிளையாடல் எனி ஃபார்மேட் ஆஃப் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு பேருமே. ஸோ திருவிளையாடல் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஸ்கெச்சஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வெப் சீரிஸ் பண்ணலாம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணலாம், ஆல் இன்க்ளூசிவ் பிளான் தான். ஓகே, சூப்பர் சூப்பர். அதான் ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் பார்க்கும்போது எனக்கு செம்மையா இருந்துச்சு. நிரேஷ் வந்து செம்மையா பண்ணியிருந்தா, ரெண்டு எபிசோட் நான் பார்த்த பக்காவா இருந்துச்சு. அண்ட் ட்ரைலரும் சொல்லவே வேணாம், அண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல வந்து நிரேஷ் எப்படி உள்ள வந்தாரு அதை சொல்லுங்களேன். நிரேஷ் வந்து என்னோட ஜூனியர், காலேஜ் ஜூனியர். அண்ட் நிறைய கதைலாம் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நம்ம இது பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் நான் வந்து அப்போதான் இந்த டெலிவரி ஆகி அந்த நிறைய நாங்கள் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம், வெப் சீரீஸ்க்கு எடுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் அப்படி இருந்தது. அண்ட் நான் வேற கரெக்டா அப்பதான் டெலிவரி ஆகி 1 மந்த் ஆச்சு. அண்ட் ஐ வாஸ் ஃபுல்லி ஆன் ரெஸ்ட், கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் அந்த டைம் யூ கான்ட் மூவ் மச் அப்படின்னு. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு நாள் அமர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நிதேஷ் இந்த கதை வந்து சொன்னா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆக்சுவலி கதை சொல்லுங்களே, ஐ வாஸ் லாஃபிங் லைக் எனி திங். அண்ட் அப்ப நான் வந்து உடனே சொல்லிட்டேன் அமர் கிட்ட, வில் ஜஸ்ட் டேக், நோ ப்ராப்ளம், நான் எனக்கு நான் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறேன், கால் மை மதர் ஃபார் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி நாங்க உடனே அந்த இதுக்கு வந்து பிளான் பண்ணி வித் இன் 20 டேஸ் நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். அது வந்து அந்த கதை கேட்ட உடனே வி வர் லைக் ஓகே, பையன் வந்து ஸ்டஃப் இருக்கு அந்த, ஏன்னா நம்ம ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, ஏதாவது வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா பிகாஸ்
சாதாரணமா வந்து இப்ப வெப்சீரிஸ் அப்படின்னு வரும்போது நெட்ஃபிளிக்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் பிரைம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெப்சீரிஸ் பண்ணுவாங்க விச் இஸ் பேஸ்ட் ஆன் ஆல் ஜானரா இருக்கும் பட் யூடியூப் வரும்போது ஆல்ரெடி வி ஆர் மேக்கிங் சம்திங் கண்டென்ட் ஓரியன்டா சோ அதுலயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எங்க ரெண்டு பேருக்குமே இருந்தது ஏன்னா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வெப்சீரிஸ் பண்றாங்க நிறைய சேனல் பண்றாங்க சோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அதர்ஸ் அண்ட் அஸ்ன்ற காட்டுற ஒரு கண்டென்ட் இருந்தது சோ வி தாட் அது வந்து நமக்கு ஒரு நல்லதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வி சோஸ் தி ஸ்கிரிப்ட் இமிடியேட்லி இதுக்கு முன்னாடி இருந்த பிளானே வேற ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருந்தாரு இவர் நிரேஷா தான் வச்சிருந்தாரு பட் ஹரிதாஸ் சொன்ன மாதிரி லைக் ஷூட்டிங் பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் சேலஞ்சிங் ஆச்சு அதுக்கு நிறைய லொகேஷன் தேவைப்பட்டுச்சு கரெக்டா செகண்ட் வேவ் லாக்டவுன் வந்துச்சு ஸோ அப்ப வந்து அவர் எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பின கதை வாய்ஸ் நோட் கேட்க கேட்கவே ஹரிஜா கேட்க பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வி வேர் லைக் ஓகே சரி இதை ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம் ரைட் இதை பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் அப்படின்ற தாட் அங்கிருந்து உருவாயிருச்சு நான் பண்ணலடா அப்படின்ற டைட்டில் சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன இந்த மாதிரி டைட்டில்லாம் இப்போ வந்து நிறைய வருது ரேரு இதை வந்து ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு ஏதாவது விஷயம் தெரியுமா ஏன்னா டேரக்டர் இல்லை இருந்தாட்ட கேட்டுருவாங்க ஏற்கனவே ஹரிஜா மென்ஷன் பண்ண ரீசன் தான் நிரேஷ் வந்துட்டு ஆடியன்ஸோட பல்ஸ் நல்லா கேட்ச் பண்ற ஒரு டைரக்டர் அவருக்கு நல்லாவே தெரியும் ஓகே எந்த மாதிரி டைட்டில் வச்சா ஒர்க் ஆகும் இது வந்து சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பர்சன் எந்த மாதிரி ஒரு சீன் வச்சா அது ஒர்க் அவுட் ஆகும் ஸோ ப்ராப்பரா டைரக்டோரியல் ஸ்கில்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் தான் நிரேஷ் ஸோ எல்லாமே அவர் தான் சூஸ் பண்ணாரு டைட்டில் எல்லாமே அவர் தான் சூஸ் பண்ணாரு இதை வந்து நான் பண்ணலடா அப்படின்னு வச்சிடலாம்னா டைட்டில கரெக்டா அவரை பத்தி கேக்குறீங்க சூப்பரா பண்ணிருந்தீங்க ரெண்டு எபிசோட் பார்த்தல பக்காவா இருக்குது வாழ்த்துக்கள் பிரதர் பாக்கலாம் நான் என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கதையில வந்து இதுக்கப்புறம் சில சில இது நாட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணேன் கொஞ்சம் செல்ஃபிஷா அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சா நம்மளே எது நல்லா இருக்கு தான் எடுத்துக்கிட்டான் நல்ல கேரக்டர் எடுத்துக்கிட்டான் அன்பில் காமெடி பினம்னு ஒரு கேரக்டர் வருவாரு அந்த கேரக்டர் வந்து லைக் அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரையா வந்து ஆக்சுவலி பண்ணியிருக்கோம் அது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இந்த கேள்விதான் நான் கேட்க வந்தேன் இந்த ட்ரைலர் பார்க்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா கேரக்டர் நேம் அன்பில் காமேஷ் மர்ஜுவானா அன்பில் காமேந்திரன் ஸோ வந்து பாரு ராமானுஜம் ஐயர் இதெல்லாம் வந்து இந்த கேரக்டர் நேம் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணீங்க ஒரு வந்து மைண்ட்ல இருந்துச்சா இல்ல உங்களுக்காக பிக்ஸ் பண்ண கேரக்டர் மாதிரி ஆச்சா ப்ரோ அது எனக்கு எப்படின்னா ஒரு கேரக்டர் டிசைன்ங்கிறது வந்து இருக்கும் இல்லைங்களா இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் கிடைக்கும் ஸோ நமக்கு வந்து கேரக்டர் நேம்லேயே வந்து அவங்க பேக் ஸ்டோரி வந்து சொல்லணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு விஷயமா தோணுச்சு இப்போ நீங்கள் ஃபருக்கார் ஐயர் அப்படின்னு இருக்கப்பவே உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா ஃபருக்கார் ஐயர் அப்படின்னாலே ஓகே ஒரு முஸ்லீம் கிளம் ஐயர் இதுலயே நம்ம வந்து அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி கிரியேட் பண்ணிடலாம் ஸோ அந்த கேரக்டர் வந்து பேசுறப்போ அந்த கேரக்டர் வந்து நீங்கள் சும்மா நீங்க தூக்கி ரோட்ல எந்த ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சே நீங்க பேச விட்டாலும் நடக்க விட்டாலும் அவங்க அதோட ஸ்டைல்ல வந்து போயிடுவாங்க அதான் அதுதான் கேட்காது அசோக்கோட கேரக்டர் வந்து நிறைய வீடியோஸ் நாங்க பாத்துருக்கோம் ஆனா பட் இதுல வந்து பாத்தோம்னா அவர் ஒரு கேரக்டர் வேற மாதிரி இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் என்னமோ ஃபருக் ராமானுஜம் ஐயர்னு பேர் வச்சிருக்காரு பேசுறது ஐயர் பாஷை தோற்றம் பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஸ்டைல இருக்கு நான் வந்து கிறிஸ்டினா போறேன்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாரு ஸோ அந்த ஸ்லாங் அவர் வந்து ஐயர் பாஷை பேசுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணாரு ஸோ நீங்க வந்து அவர் இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல் கொடுத்து பண்ணீங்களா அவருக்கு ஆக்சுவலி ஒரு டூ டேஸாவே நான் வந்து அவருக்கு வந்து இது கொடுத்தேன் ப்ரோ லைக் டூ வீக்ஸ் பிஃபோரே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோடனே ஐயர் பாஷை மட்டும் பேச கத்துக்கோங்கண்ணா அப்படின்னு ஆனா எங்க அண்ணா வந்து பண்ணிடுறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டூ டேஸ் அண்ணா ரெடி ஆனா
ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க, சரி ப்ரோ பாத்துக்கலாம் ஒரு வழி சொல்லிட்டு நாங்க வந்து ஷூட் பண்றப்ப வந்து நார்மல் ஸ்லாங்ல கொஞ்சம் கொஞ்சம் போச்சு, டப்பிங்ல வந்து நிறைய வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணி நிறைய நடந்து போலியா, லைக் பேக் பெஞ்ச்ல உட்காந்து நான் வந்து பசங்களை வந்து சிரிக்க வச்சிருப்பேன், அவங்க வந்துட்டு என்ன திரும்பி பார்ப்பாங்க, அவங்க மாட்டியிருப்பாங்க கரெக்ட்டுங்களா, அவங்க வந்து அவங்க சிரிச்சு அவங்க மாட்டியிருப்பாங்க சார் கிட்ட, அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு மாதிரி பார்த்து முறைப்பாங்க, அப்போ வந்து டெஃபினெட்லி நான் பொண்ணோட மூமெண்ட் தான். இந்த அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு நான் ஸ்கூல். அரிஜா உங்களுக்கு உங்களுக்கு அரிஜா ஏதாவது மூமெண்ட் ஞாபகம் இருக்கா? இப்போ அப்படிதான் நிறேஷ் சொன்ன மாதிரி தான் முக்காவாசி மூமெண்ட் அப்படிதான் இருக்கும். நம்ம அடிக்கடி சொல்ல வேண்டியது முக்காவாசி விஷயங்கள் வந்து நம்மள பத்தி வரதெல்லாமே நான் பண்ணலடாதான். எனக்கு வந்து லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. நான் ரீசெண்டா ஃபர்ஸ்ட் எபிசோடோட கமெண்ட்ஸ் பாத்திருக்கீங்களா? லைக் அதுல வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, லைக் மர்ஜோனா கேரக்டர் வந்து நல்லா வளர்த்திருக்காங்கப்பா, இவங்க வந்து இவங்களை வந்து ஒன்னு யூஸ் பண்ணி கீழே வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு பொண்ணு இப்படி ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கால் கேர்லயே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்து அப்படியே சொல்லி ஒரு இது போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு சீரீஸ் ஒரு ரைட்டிங் ஃபேஸ்ல இருந்தே சோல் ஃபுல்லா ஒன்று எழுதியிருக்கோம், அதுல வந்து எங்க மைண்ட் செட் எதுவுமே சிக்கல. இப்போ நான் வந்து அந்த கமெண்ட் அந்த மாதிரி மைண்ட் செட்ல பாக்குறவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எடுத்துக்கிறோம். நான் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கலாம், இது ஒரு செட் ஆஃப் பீப்புளா நம்ம பாக்குறப்போ என்ன அவங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, லைக் சப்போஸ் அவங்க ஒரு கால் கேர்லாவே இருந்தாலும் அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த தப்பே இல்லை. அவங்க கால் கேர்லா இருக்கனால அவங்க ரொம்ப மோசமானவங்க கிடையாது. அமர்னா சொல்ற மாதிரி அமர்னா வந்து என்கிட்ட இப்போ எப்பவுமே சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து ஆப்ஜெக்டா பார்க்க கூடாது, அவங்களை வந்து ஒரு எமோஷன், அவங்களுக்கும் நம்ம நமக்குள்ள இருக்க உணர்ச்சி இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்க்கணும். அண்ட் அந்த வைப்ஸ் தான் பண்ண. ஸோ இப்ப நாங்க பண்ணிருக்க இந்த ஒரு இதுல சொல்ல வர விஷயங்கள் வந்து எல்லாருமே எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இல்லை, இந்த மாதிரியும் ஆன பீப்புள்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு ஜோனர்ஸ்குள்ள நாங்க வந்து கொண்டு போறோம். ஸோ அந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வைப்ஸ்ல வந்து எல்லாரும் பார்க்கணும்னு எதிர்பார்க்கல, பட் ஆனா நான் இப்படிதான் எழுதியிருக்கேன் அப்படிங்கறத அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. நான் உண்மையிலே பயங்கரமா பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் தேங்க் யூ, அடுத்த எபிசோடுக்கு நான் மட்டும் எல்லாருமே காத்துட்டு இருக்கேன் ஆப்வியஸ்லி. அதே தான் அண்ட் கங்க்ராட்ஸ் ப்ரோ, அந்த டீமுக்கு கங்க்ராட்ஸ்.